வணக்கம். தமிழ் சேடஸ் வலையொலியின் செய்திகளுக்காக மகிழன் செல்லத்துறை. சவுதி அரேபியாவிற்கு உம்ரா புனித பயணம் சென்றவர்களின் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 20 இந்தியர்கள் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். நேற்று மாலை 4 மணி அளவில் காமிஸ் முசைத்திலிருந்து யாத்திரிகர்கள் சென்ற பேருந்து மகையில் கணவாயில் கவிழ்ந்தது. அசீர் நகருக்கு வடக்கே சார்பாஸ் என்ற இடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும், ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் மீது மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பேருந்தில் இந்தியர்கள் தவிர வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானை சார்ந்தவர்களும் பயணம் செய்துள்ளனர். மேலும் மருத்துவமனைகளில் 18 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களில் 16 பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் வளைகுடா செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் உள்துறை அமைச்சகம் 6 மாதங்களுக்கும் மேலாக வெளிநாட்டில் தங்கியிருந்த 5000 வெளிநாட்டினருக்கான பதிவிட அனுமதி புதுப்பித்தல் விண்ணப்பங்களை மருத்துவம், குடும்ப சூழ்நிலை மற்றும் நிதி நெருக்கடி போன்ற காரணங்களை சுட்டிக்காட்டியவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளது. இதுபோன்ற காரணங்களுக்காக இந்த மாதத்தில் அதிகமான வெளிநாட்டவர்கள் தங்கள் குடியிருப்பு உரிமைகளை இழக்க நேரிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றன. மேலும் 6 மாதங்களுக்கு மேலாக குவைத்திற்கு வெளியே இருக்கும் வெளிநாட்டவர்களின் குடியிருப்பு உரிமை மற்றும் பணி அனுமதியை பதிவிட விவகாரத்துறை மற்றும் மனிதவளத்திற்கான பொது ஆணையம் ரத்து செய்துள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. அகமதி பகுதியில் வசித்து வரும் சிறுமி ஒருவர் தனது இடது மணிக்கட்டை அறுத்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாகவும், சிறுமி தனது உயிரை மாய்த்து கொள்ள என்ன காரணம் என கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதனைத் தொடர்ந்து ஹவெள்ளி பகுதியில் வசிக்கும் பெண்மணி ஒருவர் பல மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்யும் காணொலியை வலைத்தளங்களில் நேரலையாக பதிவு செய்ததை கண்ட உள்துறை அமைச்சக அதிகாரிகள் உடனடியாக செயல்பட்டு தற்கொலை முயற்சியை முறியடித்து அப்பெண்ணிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக இலங்கை வீட்டு பணியாளர்களுக்கான விசா சேவைகளை நிறுத்திய பின்னர் இலங்கையில் உள்ள குவைத் தூதரகம் அதன் தானியங்கி அமைப்புகளில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளை சரிசெய்து மீண்டும் விசா சேவைகளை தொடங்கியுள்ளது. மேலும் உள்ளூர் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் ஒப்புதலுடன் நாட்டிற்கு தனது தொழிலாளர்களை பணியமர்த்துவதை நிறுத்தி வைப்பதற்கான பிலிப்பைன்ஸின் தற்போதைய முடிவின் அடிப்படையில் இந்த வளர்ச்சி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் வீட்டு தொழிலாளர் விவகாரங்களின் தலைவர் பாசமல் சம்மரி தெரிவித்துள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. திருவண்ணாமலையைச் சார்ந்த கலைவாணி என்ற பெண்மணி கடந்த 25ஆம் தேதி குவைத்தில் உயிரிழந்துள்ளார். அவரது உடலை தாயகத்திற்கு அனுப்பும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோன்று தமிழ்நாட்டில் கள்ளிக்குடியைச் சார்ந்த ஜவஹர் குப்புசாமி, வயது 49, ரிக்காய் பகுதியில் வசித்து வந்த நிலையில் நேற்று இரவு உடல்நிலை சரியில்லாமல் ஃபர்வானியா மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட பொழுது வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாகவும், இவரது உடலை நாளை மாலை தாயகத்திற்கு அனுப்பும் பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் தெரியவந்துள்ளன. மேலும் இருவரது குடும்ப தமிழ் சேடோஸ் பலையொலி குழுமம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் சென்னை மதுரவாயல் பகுதியைச் சார்ந்த பாலாஜி சீனிவாசன் என்பவர் குவைத்தில் அல் நாசர் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் கடந்த மார்ச் 25ஆம் தேதி மாரடைப்பால் காலமானார். அவரது உடலை தாயகம் அனுப்பும் பணியை குவைத் செந்தமிழர் பாசறை நிர்வாகிகள் முன்னெடுத்து அவரது உடலை தாயகம் அனுப்பி வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை நிலவரம்: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 19 தினார் 900 பில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 18 தினார் 850 பில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 267 ரூபாய் 2 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1030 ரூபாய் 92 காசுகள். உங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் சேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.